எனக்கு தெரிஞ்சு நம்ம பெண்களுக்கு அது என்ன காரணம்னு தெரியாது, ஒரு விதமான போக்கு ஒன்று உண்டு. எப்படின்னா, எப்படி பார்ப்பன பெண்களால் இந்த மாற்றங்களுக்கு காரணம் பெரியார்னு வெளிப்படையாக சொல்ல முடியலையோ, அதை போலவே மற்ற சமூக பெண்களை பார்த்தீங்கன்னா எல்லாரை பற்றியும் பேசுவாங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேரை வந்து மனசார பாராட்டி பேச மாட்டாங்க. யாரு? அவர்களுடைய திருமண உரிமைகளை, விவாகரத்து உரிமையை, அவர்களுக்கு சொத்துரிமையை, தந்தை சொத்திலே பெண்ணுக்கு பங்கு இருக்கிறது என்று சட்டம் எழுதிய டாக்டர் அம்பேத்கரை பேச மாட்டாங்க. இல்லையா அவர்? ரைட் ரைட் ரைட், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் எந்த சமூக சீர்திருத்தத்தை பற்றி பேசினாலும் இந்த சட்டத்தை உருவாக்குவதற்காக அவர் தன்னுடைய பதவியை துறந்தார், சட்ட அமைச்சர் பதவியை துறந்தார். அவர் ராஜினாமா செய்த பிறகு அவர் கொடுத்த அதே சட்டம் பாட்டு பாட்டாக வந்துச்சு. ஆனால் நம்ம அவரை பற்றியும் பேச மாட்டோம். அடுத்து, தந்தை சொத்தில் சமபங்கு கொடுத்தவரை பற்றியே பேசலை, பரம்பரை சொத்தில் பங்காளியாக்கிய கலைஞரை பற்றி பேசுவோமா? ஒத்துக்குவோமா? சொத்துக்கு கேஸ் போடுற பொண்ணுக்கு கூட கேஸ் போடலான்ற அறிவு இருக்கு, உரிமை இருக்கு, ஆனால் இந்த உரிமையை கொடுத்தவர் கலைஞர்னு ஒத்துக்கிறதுக்கு தயக்கம் இருக்கு. அப்ப இதை உடைச்சு பெண்ணுரிமைக்காக பேசியவர்கள், இந்த பெண்களுடைய நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாறி இருக்கு, உயர்ந்திருக்குன்னா அதுக்கு இவங்க எல்லாரும் தான் காரணம். அந்த உண்மையை பார்ப்பன பெண்கள் வெளிவந்து பேசினால் அது இந்த சமூக மாற்றத்துக்கு பெரிய ஒரு உதவியை செய்யும். அந்த பணியை ஆண்களில் சில பேர் செய்திருக்கிறார்கள், சில பேர் செய்திருக்கிறார்கள். வாரா அவர்கள் காலத்தில் தொடங்கி சின்ன குத்தூசி அவர்கள் இருந்தார். அவரெல்லாம் தெரியாதவங்களே, திராவிட இயக்கத்தில் யாருமே இல்லை. அண்மை காலமாக சோழ நாகராஜன் என்ற ஒரு தோழர் மதுரையில் இருந்து பிராமணர்களின் எதிரியா பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகமே போட்டிருக்கிறார். அதை போல தி ஜானகிராமன் அவர்களுடைய பெண் பாத்திரங்கள் ரொம்ப புகழ்பெற்றவை. அந்த புரட்சிகரமாக அவர் எழுதுவதற்கு அவருக்கு தந்தை பெரியாரின் தாக்கம் இருந்தது என்று பேராசிரியர் கல்யாணராமன் அவர்கள் எழுதுகிறார். இப்படி ஆண்கள் சில பேர் எழுத வந்திருக்காங்க, ஆனால் பெண்கள் முன்வரல. அவர்களில் முதல் பெண்ணாக வந்தது ஜெயஸ்ரீ அவர்களுடைய சாதனை. அந்த முதல் அப்படிங்கிறதுக்கு இவங்க இல்லாட்டி, பெரியார் இல்லாட்டி நாங்கள் படிச்சிருக்க மாட்டோமா? படிச்சிருப்போம், அதுக்கு இன்னொருத்தர் காரணமாக இருந்திருப்பாரு, அப்போ அவர் பேரை சொல்லுவோம். பெரியார் சொல்லி தான் கேரளாவில் படித்தாங்களா? இல்லை, கேரளாவில் படித்தவங்க நாராயண குருவால் படிச்சிருப்பாங்க, கர்நாடகாவில் படித்தவங்க பசவண்ணரால் படிச்சிருப்பாங்க, அங்கெல்லாம் அவங்க. இங்கே யாரில் படித்தோம்? இங்கே எப்படி அது சமூக இயக்கமாச்சு? பெரியாரால. இல்லை, பெரியாரை தவிர வேற யாராலையாவது ஆச்சுன்னா ஆச்சுன்னு சொல்லுங்க, நம்மளும் சொல்லுவோம், ஆமான்னு சொல்லுவோம், அதை ஏன் நம்ம மறுக்க போகிறோம்? அப்படி சொல்லுவதில் முதல் அடி எடுத்து வைப்பவர்களுக்கு சவால்களும் உண்டு, சாதனைகளும் உண்டு. நம்முடைய காரைக்குடி பகுதியில் மிகப்பெரிய சுயமரியாதை வீரர் காரைக்குடி ராமசுப்பையா, அவர் பேர் உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். அவர் வந்து அந்த இடத்துல ரொம்ப புரட்சிகரமாக நடந்துக்கிறாரு. அவங்க செட்டியார் பெண்களாக இருந்தாலும் பெண்கள் வந்து செருப்பு போட்டுக்கிட்டு தெருவில் நடக்கக்கூடாது, புருஷன் கூட கொடை பிடிச்சிக்கிட்டு போகக்கூடாது. அவர் இதையெல்லாம் செய்ய வைக்கிறாரு தன் மனைவியை. இதுக்கு மேலே அந்த அம்மா விசாலாட்சி அவங்க வந்து சுயமரியாதை மாநாட்டில் போய் பேசுகிறாங்க. ஒரு பொம்பளை போய் மாநாட்டில் பேசுறது, அதுவும் நம்ம செட்டி வீட்டு பழக்கம் அப்படின்னு வேற அவங்க சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சடங்கு நடக்குது, பிராமண போஜனம்னு. ஆண்டுக்கு ஒரு முறை பார்ப்பனர்களை அழைத்து சாஸ்திரங்கள் செய்ய வச்சு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து இவங்க குடும்பமா அவங்க காலில் விழுந்து கும்பிடுவாங்க. இதை வந்து ராமசுப்பையா எதிர்க்கிறார். எதிர்த்து என்ன பண்றாரு, கலெக்டர் கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுக்க போறாரு. அப்படி போகும்போது இவங்க என்ன சொல்றாங்க, ஆட்கள் வந்தா இவர் தடுப்பாருங்கிறதுனால பாருங்க என்னென்ன நடந்திருக்குன்னு. இவரை அடிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள அடியாட்களை கொண்டு வராங்க, வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நாளைக்கு சடங்கு நடக்க போகுது, நாளை காலையில அடியாட்கள் முன்னாடியே வந்துருவாங்க, இது தெரிஞ்சிருச்சு. இவர் என்ன பண்றாரு, கலெக்டர் கிட்ட போய், அப்ப கலெக்டர் தான் மேஜிஸ்ட்ரேட், அவர்கிட்ட போய் மனு கொடுத்து இந்த சடங்கு நடத்தக்கூடாது, அந்நியர்கள் வரக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கிட்டு வந்துடுறாரு, ஸ்டே ஆர்டர் அந்த காலத்திலேயே. அப்ப வீட்டுக்கு வெளியாட்கள் வரும்போது இவர் அதுக்குதான் தடை வாங்குறாரு. ஆனால் இந்த சடங்கு செய்கிறதுக்கு சாஸ்திரம் பண்ணுறதுக்கு பார்ப்பனர்கள் வரும்பொழுது அதையே காமிச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே வெளியாட்கள் வரக்கூடாது அப்படின்னு கலெக்டர் உத்தரவு கொடுத்துருக்காரு, நீங்கள் வர முடியாதுன்னு. அவங்க ஒத்துக்கிட்டு திரும்பி போயிடுறாங்க. ஐயோ, பிராமண போஜன சடங்கு நடத்தாமல் நீ பண்ணிட்டியே, நம்ம ஜாதி தர்மமே கெட்டு போச்சு அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க திட்டுறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கே வர வேணான்னு இவர் வெளியில் மனைவி
குழந்தையோட வெளியில போறாரு. ஒரு வேலைக்கார பொண்ணு கூட இருக்கு. இன்னொரு வீட்டுல இருந்து இரவு வர்றாங்க. அங்கேயே சாப்பிட்டு வர்றதுனால இவங்களுக்கு வந்து பசி இல்லை. வந்து எல்லாரும் படுத்துடுறாங்க. அந்த வேலைக்கார பொண்ணு இருக்கே, அதுக்காவது ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எழுப்புறாங்க. அந்த பொண்ணும் எனக்கு வேணான்றுச்சு. பையன், சின்ன பையன், வேண்டாம் சாப்பாடு, எல்லாரும் தூங்கிட்டாங்க. காலையில எழுந்து இவர் வழக்கம் போல நீராரம் குடிக்கிறதுக்காக சோத்தை களைஞ்சி தண்ணியை ஊத்துறாரு. குடிக்கும் போது பார்த்தா வாடை வருது. என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு வச்சிடுறாரு. போய் சோதனை பண்ணி பார்த்தா சாப்பாட்டில் விஷங்கள் வந்துருக்கு. எங்கேயா சொந்த வீட்டுக்குள்ள அந்த அவருடைய மகன், அந்த சின்ன பையன் யாருன்னா இயக்குனர் எஸ்பி முத்துராமன். அவங்களுடைய அடுத்த பையன், கடைசி பையன்தான் பேராசிரியர் சுபவீர பாண்டியன். அதான் இந்த இயக்கமோ இந்த வரலாறோ சும்மா வந்துடல. நிறைய பேர் இன்னைக்கு வந்து தெரியாம, இந்த வரலாறு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள், நெருக்கடி, போராட்டம், உயிருக்கே சொந்த வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லை, அப்படி வளர்ந்தது தான் இந்த இயக்கம். அதனால தான் இந்த வேலைகளை துணிச்சலாக செய்ய முடிந்தது. இந்த நூலை வெளியிட்டு நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் முதலில் என்னை தொடர்பு கொண்டார். அதன் பிறகு அமைச்சர் அவர்கள் நீங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். எனக்கு என்ன பெரிய சிபாரிசுகளாக இருக்கிறதே, என்ன எழுதியிருப்பார்கள் என்று கொஞ்சம் ஆர்வமாகத்தான் இருந்தது. நம்முடைய ஜெயஸ்ரீ அவர்கள் இந்த நூலை, அது நூலாவதற்கு முன்னால் இருந்த அந்த வடிவத்தில் கொண்டு வந்து கொடுத்த பொழுது சில பக்கங்களை படித்தவுடன் எனக்கு நூலினுடைய தன்மை, அதன் உண்மை, இது எத்தகைய எதிர்காலத்தை கொடுக்கும் எனக்கூடிய ஒரு புரிதல் ஏற்பட்டது. அப்பொழுது நான் ஜெயஸ்ரீயிடம் அல்ல, அவர்களுடைய கணவரிடம் கேட்டேன், நீங்கள் இந்த நூலை வெளியிடுவதனுடைய எதிர்விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? இதுக்கு ஒரு எதிர்விளைவா, இது என்ன, அவங்க நல்லது தானே சொல்லியிருக்காங்க என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இன்று உலகம் தழுவிய ஒரு பயங்கரவாதம் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த பயங்கரவாதம் என்ன சொல்லுகிறது என்றால், தப்பு நடக்கலாம், நடக்கும், ஒன்று அதை தலையெழுத்துன்னு எடுத்துக்கோ, இல்லை இது ரொம்ப சிறந்ததுன்னு பேசு, அதை வெளியில் சொல்லாங்க. நீங்கள் தவறு என்று அதை வெளியில் சொன்னால் நாங்கள் சர்வதேச அளவில் உங்களை தாக்குவோம். எப்படி? ஏவுகணைகள் வேண்டியதில்லை, எழுத்துக்கள் போதும். கமெண்ட் பாக்ஸில் வந்து விழும் பாருங்க. நான் முதல்லையே சொல்லிட்டேன், கொஞ்சம் தயாராக இருந்துக்கங்கம்மா. ஏன்னா எங்களுக்கெல்லாம் அது பழகிருச்சு. எங்களுக்கு இப்போ அந்த கமெண்ட்டுகளை படிக்கும்போது இதில் எது உண்மையான கருத்து, எது கட்சி கருத்து, எது அடியாட்கள் கருத்து, எது ட்ரால் எம்ப்ளாயீஸோட வேலை என்கிற அளவுக்கு அது புரியும். அதில் உண்மையிலேயே யாரை பற்றியாவது நம்ம கவலைப்படுவோன்னா, புரியாமல் யாராவது ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா, ஐயோ இந்த தம்பிக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு ஒரு கவலை வருமே தவிர, ஒரு 10 டெம்ப்ளேட் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து கடுமையாக உங்களை தாக்கும். முதல் முறையாக அதை படிப்பவர்களுக்கு பெரிய மன உளைச்சலை உண்டாக்கிடும். அது குடும்பத்தினர் படிக்கும் பொழுது, இதை ஏமா நீ இதை பண்ணுற, வேண்டாமா நாடு நாசமாக போனால் போகட்டும் என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்லுகிற அளவிற்கு சொற்களோடு அந்த டெம்ப்ளேட் வந்து விழும். நம்ம நண்பர்கள் தெரியாமல் இது வந்து, இதை கொடுக்குறவனுக்கு நம்ம யாருன்னு தெரியாது, அந்த டெம்ப்ளேட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை அவன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான், அவனுக்கு இன்று இது கஸ்டமர் சர்வீஸ் அவ்வளோதான், நீ இந்தந்த ஐடிக்கு போகணும், இந்த டெம்ப்ளேட்டுகளை 4 கமெண்ட்டுக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சில பேர் சொல்லுவாங்களே, 3000 பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு கட்சிக்கு, அந்த 3000 பேரை வச்சு ஒரு இடத்துலையே அலுவலகம் நடத்துகிறாங்க? இல்லை, ஒவ்வொரு ஐடி நிறுவனத்திலும் இப்படிப்பட்ட வேலைகளில் தினம் அசைன்மெண்ட் கொடுக்குற மாதிரி 2-3 பேரை இந்த வேலைக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அவர் போடுறவருக்கும் தெரியாது இவங்க யார், யாரை திட்டுறோம், எதுக்கு திட்டுறோம். அவர் வேலை இந்த நேர் வருகிற இந்த வீடியோவிலையோ கருத்துலேயோ நீங்கள் போய் 4 கமெண்ட்டுக்கு ஒரு தடவை இது மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும், அது ஒரு 10 கொடுத்துருவாங்க. நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விவரம் தெரியாமல் போய் அந்த நிழலோடு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. டே, உனக்கு அறிவு இருக்கா, நீ எல்லாம் மனிதனா, அவன் அதை படிக்கவே மாட்டான், அவனுக்கு தெரியாது அவன் எந்த மொழிக்காரனும், அவனுக்கு ஒரே பெயர் தான், பேர் ட்ரால்.
இதெல்லாம் எதுக்கு என்னடா எடுத்த உடனே இப்படி வந்து பயங்காட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்க கூடாது. அப்படி என்ன இந்த புத்தகத்தில் இருக்குது? அடுத்து ரெண்டாவது அந்த கேள்வி தானே வரும், ஏன் அச்சுறுத்துறீங்க? ரெண்டாவது அப்படி என்ன அவர் சொல்லிவிட்டார்? அப்படி ஒன்றும் தப்பாக சொல்லலை. இரண்டு தலைமுறைக்கு முன்னால் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருந்த சில வாழ்க்கையின் நிகழ்ச்சிகளை, பதிவுகளை அப்படியே வந்து பதிவு பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு காமாட்சி பாட்டிக்கு நடந்தது, அந்த பாட்டிக்கு எப்படி அந்த கொடுமை நடந்தது, அதற்கு பிறகு அந்த பாட்டியின் வாழ்க்கை என்ன. இப்போ பாட்டியினுடைய மகனுக்கு குழந்தை பிறக்குது, பேத்தி பிறக்கிறாள். அந்த பேத்தி நாலு பையன் பிறந்தாச்சு. இப்போ அஞ்சாவது குழந்தைங்கும்போது பாட்டி வந்து வேண்டிக்கிட்டே இருக்காங்க, இதுவும் பையனாக தான் பிறக்கணும்னு. பொதுவாக ரெண்டு பையனை பெற்றுட்டாலே நீங்கள் அந்த பெற்றோரை கேட்டிங்கன்னா அடுத்து என்ன வேணும்னா, எதுன்னா என்னங்க, கடவுள் கொடுக்கறது தானே. அதை முத குழந்தைக்கு சொல்ல மாட்டாங்க. முத குழந்தைக்கு சொல்லும்போது அது வேறு டோனில் வரும், எனக்கு இதான் வேணும், ஆனால் கடவுள் கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு வீட்டில் வந்து எத்தனை குழந்தைங்க இருக்குது அப்படின்னு கேட்டால், மூணு பொண்ணு ஒரு பையங்கன்னா சந்தேகமே வேணாம், பையன்தான் கடைசி. அந்த பையனுக்காக தான் மூணு பொண்ணு. ஒரு குடும்பத்தில் ஆறு பெண் குழந்தைகள் இருந்தார்கள், ஏழாவதாக ஒரு ஆண் குழந்தை. அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. சரி, அது பெத்ததோட பரவாயில்ல, அந்த தாய்க்கு வந்து உடல் நலிஞ்சிருச்சு. ஆறு பெண் குழந்தை ஏழாவது பையன்னா உடல்நிலை எப்படி இருக்கும்? அப்போ அவங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லாரும், பா இதுக்கு தான் இத்தனை கஷ்டப்பட்ட, இதை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த மூணு நாலு பெண் குழந்தைகள் அங்கே விளையாடிக்கிட்டு சண்டை போட்டு ஏதோ ஒரு சீசாவை உடைச்சிட்டாங்க பாட்டிலை. அதை உடைச்ச உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, சனியனுங்களா அந்த பக்கம் போய் தொலைங்க அப்படின்னு சொன்னதோட அடுத்த வார்த்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது முதல்லையே பிறந்ததுன்னா இதெல்லாம் பெற்றிருக்க தேவையில்லை, இது முதல் முறை வந்தது, இது ரெண்டாவது முறை, மூன்றாவது முறை அவங்க இந்த மாதிரி சொன்னதை கேட்டுட்டு அந்த மூணாவது குழந்தை நாலாவது குழந்தைக்கு 12 வயசு 9 வயசு அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் பூச்சி மருந்து குடிச்சிட்டு செத்துடலாமா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. நம்ம எதுக்கு பிறந்தோம், அந்த தம்பிக்காக தானே நம்மளை பெற்றிருக்காங்க, நம்ம ஏன் பிறக்கணும், ஏன் இருக்கணும், நம்ம இருந்தால் அம்மாவுக்கு கஷ்டம்தான் என்று நினைத்து அந்த குழந்தைகள் இப்படி பேசிக்கொண்டதை அந்த தாயே கேட்டுவிட்டார். அதை கேட்ட பிறகு அது என்ன இருந்தாலும் அவங்க பழக்கத்தினால் அவங்க என்ன வேணும்னா திட்டமிட்டு பேசுகிறாங்களா, இது பழக்கத்தில் வந்தது. ஆனால் தான் எவ்வளவு பெரிய தவறு செய்து கொண்டிருந்தோம் என்பதை உணர்ந்து அதுக்கு பிறகு அதை நினச்சி நினச்சி அந்த அம்மா அழுவாங்க. நம்ம அப்படி செஞ்சிட்டோமே, இந்த பிள்ளைங்க அன்னைக்கு ஏதோ பண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு வாழ்நாள் முழுக்க அது எப்படி இருந்திருக்கும் என்று தான் செய்த தவறை நினைத்து நினைத்து அந்த தாய் வருந்தியதை நேரில் பார்த்துருக்கிறேன். அப்போ இந்த பாட்டி வந்து அஞ்சாவது குழந்தையும் ஏன் பெண் குழந்தை வேண்டாம் என்று நினைக்கிறாள் எனும்போது தான் அந்த பாட்டி எங்கிருக்கிறாள், அந்த செய்தி அவளுக்கு எங்கு சொல்லப்படுகிறது, அதை சொல்லுகிற மகன் எப்படி அவள் முகத்தை கூட பார்க்காமல் நின்று வேறு பக்கம் பார்த்து அம்மா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறான். அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டியினுடைய கதை வருது. அப்போ அந்த பாட்டிக்கு எத்தனை வயசில் திருமணம், 14 வயதில் திருமணம், 16 வயதில் கணவன் பாம்பு கடித்து இறந்து விடுகிறான். அந்த ஒன்றும் தெரியாத 16 வயது குழந்தை மடியில் 2 வயது குழந்தையை வைத்து கொண்டு அந்த சடங்குகள் எப்படி செய்யப்பட்டன, அந்த காட்சிகளை ஜெயஸ்ரீ எழுதியிருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் அதை நேரில் பார்த்திருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன்னா இது இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, இப்போ நிறைய வந்து அதில் மாறுதல்கள் இருக்குது. இந்த சடங்குகளை செய்வதில் அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிற அவர் பிறந்த பார்ப்பன சமூகத்திலேயே பல மாறுதல்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன, ஆனாலும் மாறாத சல்லி வேர்கள் துளிர்த்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் இந்த நூலுக்கான தேவை. அதை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. இது இப்போ நடக்கலை, இது அவங்க பிறந்தப்பையோ குழந்தையாக இருந்தப்பையோ நடக்கலை,
இது எப்போ நடந்திருக்கு? அப்படி நடந்ததனுடைய விளைவு அது எப்படி நின்னது? ஆனால் அது நின்ற பிறகும் அந்த நிலைமை முழுமையாக மாறியதா? அப்போ இன்னைக்கு நாம் பார்ப்பது, ஒரு வீட்டுக்கு ஒருவர் வந்து பத்திரிக்கை கொடுக்க வர்றாங்க. ஒரு சிமிழில் குங்குமம் இருக்குது, ஒரு சிமிழில் திருநீர் இருக்குது. இப்படியே கொடுத்துட்டு வர்றவங்க ஒருத்தர் வந்தவொடனே அப்படி தட்டை இப்படி திருப்புறாங்க. அது வரைக்கும் குங்குமம் போகுது, முன்னாடி இருக்குது. ஒரு தட்டை வரும்போது தட்டை அப்படியே நைஸாக இப்படி திருப்பி திருநீரை நீட்டுறாங்க. ஆனால் அங்கே நிற்கிற பெண்ணும் பொட்டு வச்சுருக்காங்க, அவங்க பொட்டு வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் கொடுக்குறவங்களுக்கு தெரியும் அவங்க விதவை, அதனால் அவங்களுக்கு குங்குமம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவங்களாக முடிவு செய்து அந்த பக்கம் திருநீரை திருப்பும்போது அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு அவங்களுடைய சுயமரியாதை அங்கே வந்து அவங்க ஒன்றும் சொல்லலை, இல்லை அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. அப்புறம் இவங்களுக்கு இல்லை இல்லை நான் தப்பாக சொல்லலை, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு இதுக்கு பெரிய வேலையெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் ஆப்சர்வேஷன் இருந்தால் சமூகத்தில் என்ன நடக்குது. சுசீந்திரன் சொன்னார்ல, படிக்கணும்னு வேண்டியில்லை, மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்தாலே போதும். பூவெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வந்து அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்பாங்க, அப்படியே தாண்டி போவாங்க. ஆனால் அவங்க பூ வைக்கிற பெண்ணாக இருக்கலாம், விதவையான பிறகு கூட, ஆனாலும் இந்த பழக்கங்கள் ஒருத்தரை வந்து எப்படி அவமானப்படுத்துது, இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பழக்கத்தில் இருக்கிற அவமானங்கள் மட்டுமல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிறந்த நாதஸ்வர கலைஞராக பொன்னம்மாள் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, மதுரை பொன்னம்மாள், நிலக்கோட்டைன்னு நினைக்கிறேன் அவங்க ஊர். இல்லை, அவங்க வந்து அரசியல்வாதி, அவங்க நிலக்கோட்டையை சேர்ந்தவங்க, அரசியல் தலைவர், காங்கிரஸில் இருந்தவங்க. மதுரை பொன்னம்மாள் தான் வந்து நாதஸ்வர வித்வான், சிறந்த கலைஞர். அவங்களுக்கு வந்து திடீர்னு வாழ்வாதாரமே பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு. ஏன் வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னா, அவங்க கணவரும் அவங்களும் சேர்ந்து வாசிக்கிறவங்க, அவங்க கணவர் இறந்துட்டார். இந்த மாதிரி இறந்துருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் நாதஸ்வரங்கள் இசைக்கப்படுவது திருமண நிகழ்வுகள் அப்படிங்கிறதுனால, ஒரு திருமணத்தில் எப்படி கணவரை இழந்த பெண்ணை வந்து நாதஸ்வரம் வாசிக்க வைக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு வந்து வாய்ப்புகளே மறுக்கப்பட்டு அவங்க வறுமையில் தள்ளப்பட்டாங்க. இது எப்படி நடக்க முடியும்? அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து இந்த செய்தி வந்து எப்படி இந்த நூலோடு இணையுதுன்னு பாருங்கள். நாகர்கோயிலில் தோழர் ஓவியா அவர்கள், அவங்கள எல்லோரும் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, அவங்க ஐஎஸ்ஆர்ஓவில் வேலை செய்து கொண்டிருந்தவர். ஐஎஸ்ஆர்ஓவில் அவர்கள் வேலை செய்யும் பொழுது அவரோடு நல்ல நட்பில் இருந்த ஒரு பார்ப்பன நண்பர், அவர் கொஞ்சம் முற்போக்காக சிந்தித்து தன்னுடைய திருமணத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தாராம். ஆனால் அவருடைய பெற்றோர், உறவினர்கள் அந்த அழுத்தங்களை தாண்டி அவங்களால் வந்து பெருசாக ஒன்றும் செய்ய முடியல. ஆனாலும் அவர் வந்து எதையாவது செய்யணும்னு முடிவு பண்ணி, தன்னுடைய திருமணத்தில் மந்திரங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, தன்னுடைய திருமணத்தில் பொன்னம்மாள் அவர்கள் நாதஸ்வரம் வாசிக்கணும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ மற்ற சடங்கெல்லாம் இருக்குது, அவர் அவங்க சமூக வழக்கப்படி தான் திருமணங்கள்லாம் நடக்குது. இதை வெளியிலிருந்து பார்க்குற தீவிர சீர்திருத்த எண்ணம் கொண்டவர்களுக்கு இதெல்லாம் ஒரு சீர்திருத்தமா? இது பெரிய புரட்சியா? இப்போ கூட யாரோ ஒரு பொண்ணு வந்து ஒரு மாறுதலாக திருமணம் பண்ணேன்னு போட்டதை போட்டு எல்லாம் அடியடின்னு அடிக்கிறாங்க. நீ அதை போட்ட, எப்பூணூல் போட்ட, ஏன் மெகந்தி வச்ச, இதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு என்ன புரட்சி? அவங்க இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது புரட்சி தாங்க. அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு வகையான ஆபத்து இருக்கு. ஒன்று, பொது வெளியில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சந்தேகத்தோடு தான் பார்ப்போம், அது தவிர்க்க முடியாது, அந்த பார்வையும் இருக்கும். அதே சமயம் சொந்த சமூகம் என்பது எதிரியாக, விரோதியாக பார்க்கும், துரோகியாக பார்க்கும். இதை தாண்டி தான் அவங்க அதை செய்கிறாங்க அப்படிங்கும்போது, அதற்கு தோழர் ஓவியா அவர்கள் உடன் இருந்து ஏற்பாடு செய்து அந்த அம்மாவை போய் பார்க்கும்போது அவங்களுடைய சவாலையே, பெரிய சவால் என்னென்னா அவங்கள ஒத்துக்க வைக்கிறது. ஏன்னா அந்த சமூகம் ஏற்றி வைத்த அந்த சுமை ஏறி ஏறி ஏறி
நம்ம மூளையெல்லாம் வந்து தடிச்சு போயிருச்சு அந்த உணர்வுகளால், அவங்களால அதை தாண்டி ஒத்துக்கவே முடியல. அப்புறம் சிரமப்பட்டு தான் ஒத்துக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த கொடுமைகள் மாறுவது அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு, அவங்க அதெல்லாம் இதில் எழுதலை. அவங்க வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் மாதிரி கூட இதை எழுதலை. ஒரு சாதாரணமாக இந்த பக்கத்து சீட்டில் திடீர்னு ரயிலில் இருக்கவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க பாருங்கள் ரயிலில் போகும்போது. அது முந்தியெல்லாம், இப்போ செல்ஃபோன் வந்தப்புறம் நோ ஃப்ரெண்டு, ரயில் நண்பர்களே கிடையாது. ரயில் கிளம்புதோ இல்லையோ அத்தனை பேரும் எல்லோரும் அங்கே தனித்தனி தான், தனித்தனி உலகம்தான், பேசிக்கிறது கூட கிடையாது. மீறி ஏதாவது சாப்பிட கொடுக்குறீங்களான்னா பயமாக இருக்குது. சாப்பாடு தான் கொடுக்குறாங்களா, மயக்க பிஸ்கட் கொடுக்குறாங்களா, அதனால் யாரும் கொடுத்தாலும் பகிர்றதில்ல, பேசுறதில்ல, அப்படி இருக்குது. ஆனால் இப்போ இந்த ரயில் பயணங்களில் திடீர்னு பழகிட்டு ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டில் ஒரு கதையை சொன்னாங்கன்னா இறங்கிறதுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்டு ஆயிடுவாங்க. அப்படி ஒரு கதை சொல்கிற மாதிரி தான் அவங்க அதை சொல்லியிருக்காங்க. ஒரு தேர்ந்த எழுத்தாளருக்கு உண்டான நுட்பங்கள் அதெல்லாம் அவங்க வச்சுக்கல. அதனால் நடுவில் வந்து சில இடங்களில் இவங்க இது இந்த இடத்துல இது தேவையா அப்படின்னு எனக்கு தோணும். அவங்க அவ்வளோ இயல்பாக அதை சொல்லிட்டு வராங்க. அந்த பாட்டியினுடைய வாழ்க்கை இருக்குது பாருங்கள், இதில் வந்து அவர் தான் பிறந்த பார்ப்பன சமூகத்திலேருந்து இதை எழுதுகிறாங்க. நாம் வந்து இதை கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி. ஏன்னா இந்த விதவை கொடுமை அப்படிங்கிறது உண்மையிலேயே இன்றைக்கி இந்த சடங்குகள் செய்வதிலிருந்து பெரும்பாலான பார்ப்பன குடும்பங்கள் விடுபட்டு விட்டனன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கொடுமையாக அவங்க செய்கிறது இல்லை. எனக்கு தெரிந்த சில பேர் விடிய காலையில் நீங்கள் ஒரு சொம்பில் பாலை வச்சு கழட்டி போட்டுருங்கம்மா அப்படின்றாங்க, போட்டால் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த கோலச் செய்தல் அப்படிங்கிறதுல இந்த அடுத்தடுத்த ஜாதிகள் இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து அப்படியே இதை பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு, இல்லை இல்லை அதை செஞ்சால் தான் நமக்கு கௌரவம் என்பதாக பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இது நீங்கள் யார்கிட்ட இது நடக்குது, இது ரொம்ப முக்கியம். நமக்கு வரலாற்றில் வந்து இது யாருடைய பழக்கம் அப்படிங்கும்போது இது ஆரியர் பழக்கம். சரி, அப்போ தமிழர்கள் இதை செஞ்சுருக்காங்களா அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த பழக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னா, தங்களை உயர்ந்தவர்களாக கருதுகிறவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உழைக்கும் மக்கள்கிட்ட இந்த பழக்கம் இல்லை, வரவே இல்லைங்க. எந்த சேகரியிலையும் உடன்கட்டை ஏறியதாக படிச்சிருக்கீங்களா, இல்லை. ஆனால் வேளாண் சமூகத்தில் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் வரக்கூடாது, நம்ம அந்த பக்கம் போய் ஒட்டிக்கணும் அவங்கள மாதிரியே அப்படிங்கிற அந்த மனப்போக்கு. இதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் போலச் செய்தல், இமிட்டேஷன் அப்படின்னு பார்ப்பனர்களை இமிட்டேட் பண்ண ஆரம்பித்த அடுத்த கட்டத்தில் இருக்க ஜாதிகள். இதில் வந்து சில இதெல்லாம் நான் சில நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். என்னுடைய பாட்டி எங்கள் அப்பாவோட அத்தை, அவங்க வந்து 13 வயசில் விதவையாயிட்டாங்க. கணவர் இறந்துட்டார், 13 வயசு குழந்தையும் இல்லை. அப்போ வந்து அவங்க சொன்ன ஒரு ஒப்பாரி பாட்டை 90 வயசுலேயும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் அதை கேட்குறது, என் அம்மாயி என்ன சொன்னேன் அப்படின்னா, அப்போ சொல்லுவாங்க அதில் வந்து எனக்கு எப்போ சொன்னாலும் அது ரொம்ப மனசை பாதிக்கும். அவங்க 13 வயசு தானே, அப்போ யாரை திட்டுறது இப்போது, இப்படி ஆயிடுச்சு, இதுக்குள்ளே கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் மாமியா நாத்தனா எல்லா வேலையும் காமிச்சிருப்பாங்க, இப்போ என்ன தான் திட்டுறது அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த ஒப்பாரியில் முதல்ல கணவரை நினச்சி சொல்கிறாங்க. ஆற்றுல அலறி வெட்டி அரங்கு வந்த ராமதுரை அன்பாவும் பேசலையே அரவணைச்சும் பேசலையே. அதுக்குள்ளே போயிட்டார் அந்த துக்கம்லாம் அப்படியே சொல்லி கணவரை பற்றி சொல்லி மாறிடுச்சு. அடுத்து இந்த மாமியார் நாத்தனாரெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க அப்போ சொல்கிறாங்க, நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு, நீல புடவை கட்டி நெல்லுமணி வளையலிட்டு நீலிகளே உங்கள் வாசலில் நின்னருக்க சம்மதித்தேன். எப்படி இருக்கு பாருங்க இதை கேட்க. அது மாதிரி பச்சை புடவை கட்டி பாசிமணி வளையலிட்டு பாவிகளே உங்கள் வாசலில் பார்த்துருக்க சம்மதித்தேன். இப்படியெல்லாம் சொல்லி அழுது தீத்துட்டு அவங்க வேறு கல்யாணம் பண்ண முடியாது, பண்ணலை. ஆனால் 95 வயது வரை அந்த அம்மாயி வந்து சுதந்திரமாக இருந்தாங்க. அவங்களுக்கு நிலம் இருந்தது, வீடு இருந்தது, தெருவில் ஒருத்தர் நடக்க முடியாது, அவ்வளோ வம்படிப்பாங்க.
ஒரு பொண்ணு தினம் 6 மணிக்கு தண்ணி எடுக்க போகிற பொண்ணு அன்னைக்கு வந்து 7 மணிக்கு போகுது. இவங்க திண்ணையில் உட்காந்துக்கிட்டு, ஏட்டி புருஷன் வந்துட்டானா ஊர்லேருந்து அப்படிம்பாங்க. அது போமை உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு ஓடும். ஏ குட்டி அப்படின்னு இன்னொரு பொண்ணை கூப்பிடுவாங்க. எப்படியெல்லாம் விளையாடுவாங்கன்னா, சென்னைக்கு வந்தால் பீச்சுக்கு போய் இந்த பல்லி தேள் எல்லாம் ரப்பரில் விற்கும் பாருங்க, அதை வாங்கிட்டு வந்து ஒரு வீட்டில் போய் உத்தரத்தில் வச்சிடுறது. ஏ என்னடி பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் பதறிக்கிட்டு ஓடுறது. இப்படி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி 95 வயசு வரைக்கும் அவங்களால வாழ முடிஞ்சுது. அவங்களுக்கு நடந்த கொடுமை ஒன்று, ஆனால் அவங்களுக்கு வந்து வெளி உலகம் இருந்தது, உழைப்பு இருந்தது, நிலம் இருந்தது, உறவுகளோடு கலந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருந்தது. அதனால் அவங்க கேரக்டர் மாறாமல் இருந்து செத்துட்டாங்க. இதுக்கு அடுத்த ஒரு காலகட்டம் வந்தது. என்னுடைய பெரியம்மாவுக்கு இதே நிலமா, அவங்களுக்கு ஒரு 14-15 வயசில் ஏற்பட்டிருக்கு. அப்போ அவங்க பழக்க வழக்கம்லாம் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், இந்த எதுக்குன்னா அந்த சாஸ்திரத்துக்கு கிட்ட போகிறதுன்னு இருக்கு இல்லையா. அப்போ அவங்க சொன்ன ஒரு ஒப்பாரி என்னென்னா, எங்கள் தாத்தாவை பார்த்து, அப்பா சாமி பசுமாடு சாஞ்சி படுத்திருக்கோம், அதை தட்டி எழுப்பாமல் தடியால் எழுப்புனீங்களா, கோயில் பசுமாடு குனிஞ்சி படுத்திருக்கோம், அதை கும்பிட்டு எழுப்பாமல் கோலால் எழுப்புனீங்களா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த பெரியம்மா கொஞ்சம் படித்தவங்க, அவங்களுக்கு மறு திருமணம் நடந்தது 1945-46 நடந்துருச்சு. அதுக்கு காரணம் வந்து ரெண்டு. ஒன்று, அவரை திருமணம் செய்து கொண்ட அந்த பெரியப்பா காங்கிரஸ் தியாகி, காந்தியவாதி. அப்போ இது மாதிரி மறுமணம் செய்யணும் அப்படிங்கிற கொள்கை அவருக்கு இருந்தது. மாப்பிள்ளைக்கு இருக்கலாம், பொண்ணு வீட்டுக்கு தைரியம் வருமா என்றால், அன்றைக்கு அந்த திருமணத்தை பொறுப்பெடுத்து நடத்திய என்னுடைய தாய்மாமா சுயமரியாதைக்காரராக இருந்தார், தந்தை பெரியார் கொள்கையில் ஈடுபாடாக இருந்தார். அதனால் இந்த ரெண்டு பேரும், அவர் திருமணம் செய்து கொண்டவர் காந்தியவாதி, செய்து வைத்தவர் பெரியார் பற்றாளர் சுயமரியாதைக்காரர், அதனால் அந்த திருமணம் நடந்தது. அவங்க அப்புறம் ஆசிரியராக வேலை பார்த்தாங்க, இப்போ வயசாயிருச்சு அவங்களுக்கு இருக்காங்க. ஆனால் இதுக்கு அப்புறம் கீழே இருக்க சமூகங்கள் அப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கொடுமைகள் இல்லை. இதுக்கு அடுத்த நிலையில் வெள்ளப்புடவை கட்டுறது, வெள்ளை அல்லது வெள்ளை ஜாக்கெட் போடுறது, இன்னமும் கூட அதை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க. இப்படி செய்வது எதனுடைய அடையாளம்? இதன் மூலமாக அந்த குடும்பத்தின் கௌரவத்தை அது எப்படி காப்பாற்றுகிறது? இது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஏன் வந்து எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், இவர்கள் ஜாதியில் யாரெல்லாம் கீழன்னு சொன்னாங்களோ அவர்களிடம் இந்த கீழான பழக்கம் இல்லை? இது அப்போ வரலாற்றில் பார்த்தீங்கன்னா சங்ககாலம் அது இதெல்லாம் சொல்கிறாங்க, அங்கெல்லாம் இந்த பாட்டு இல்லை. 10ஆம் நூற்றாண்டில் வந்து வானவன் மாதேவி தீப்பாய்ந்தார். யாருன்னா, சுந்தர சோழருடைய மனைவி, ராஜராஜ சோழனுடைய தாய். அவங்க வந்து உடன்கட்டை ஏறியிருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் வந்துருச்சு, நம்ம தஞ்சை கோயில் தொடர்பாக எல்லா செய்தியும் பேசுகிறோம். அப்போ அவங்க உடன்கட்டை ஏறியதாக செய்தி இருக்குது. அது மாதிரி பூதப்பாண்டியன், ஒல்லையூர் பூதப்பாண்டியன்கிற மன்னன், அந்த பாண்டியனுடைய மனைவி பெருங்கோப்பெண்டு. பெருங்கோப்பெண்டு அப்படின்னா பட்டத்து அரசி அப்படின்னு பொருள். அந்த பெருங்கோப்பெண்டு வந்து தீப்பாயிறாங்க, உடன்கட்டை ஏறுறாங்க. அப்போ கூடி இருக்கிற அந்த அறிஞர்கள், நல்லவங்க, புலவர்கள், அவங்களாம் வந்து, எம்மா வேணாமா, எதுக்குமா, சின்ன வயசு, பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அங்கே தான் நீங்கள் வந்து அந்த வேறுபாடை பார்க்கணும். இது ஒரிஜினலாக எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கும்போது, அது நிலை பெற்றிருந்த இடம், அந்த உடன்கட்டை ஏறுவது நிலை பெற்ற இடம் வந்து வங்காளம். வங்காள பார்ப்பனர்களிடம்தான் இந்த கொடுமை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால தான் ராஜாராம் மோகன் ராய் அதை எதிர்த்து போராடினார். அங்கேருந்து ஏன் அவர் வந்தார் புரட்சியோடுன்னா, அங்கே அது அதிகமாக நடந்தது. அதை பற்றி கதைகள்லாம் இருக்குது. ஒரு தாய் வந்து அவங்கள உடன்கட்டை ஏறுறதுக்கு சொல்லிடுறாங்க. அவங்க சிதைக்கு பக்கத்தில் அலங்கரிக்கப்பட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து பயமாக இருக்குது, யாராவது நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க.
அப்போ அவங்க பையன் இருக்கார். ஏய், இவங்க எல்லாம் அந்த சுடுகாட்டுக்கு வந்துடுறாங்க இல்லையா. அந்த பையனை பார்க்குறாங்க, தம்பி எப்படியாவது நான் காப்பாற்றுறான் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த பையனுக்கு வந்து என்ன இருந்தாலும் அம்மா இல்லையா, கஷ்டமாக இருக்குது சொல்கிறான். அந்த சாஸ்திரிகள்கிட்டலாம் வந்து எங்கள் வேண்டாம், எங்கள் அம்மாவை நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு. அவங்க அவனை கூட்டிகிட்டு போய், ஏண்டா உங்கள் அப்பா வந்து நரகத்துக்கு போகணும்னு நினைக்கிறியா நீ, அப்புறம் நீ பிண்டை வைக்க முடியுமா, அப்போ யார் இந்த கர்மக்காரியம் செய்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா, நீ இந்த குல தர்மத்தை மீறினா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவரை வந்து மனசை மாற்றிடுறாங்க. மனசை மாற்றிட்டு அவனே வந்து சொல்கிறான், அம்மா என்னம்மா பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, நீ போய் ஏறிடு. அப்படி ஏறிட்டு நெருப்பு சுட ஆரம்பித்தோம்னா அந்தம்மா இறங்கி ஓடுறாங்க. ஓடுறவங்க திருப்பி தூக்கிட்டு போய் போடுறாங்க. மறுபடியும் அந்த அம்மா ஓடி அந்த பையனோட காலை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க, என்னை விட்டுறாதேன்னு. அங்கே என்ன நடக்குதுன்னா, இதெல்லாம் வந்து வங்காள இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அந்த அம்மாவுடைய கைகள் இரண்டையும் வெட்டி, ஏன்னா விட மாட்டேங்கிறாங்க, கைகளை வெட்டி தூக்கி போடுறாங்க. இனி ஓட முடியாதுல்ல. இப்படி தப்பித்து வந்த ஒரு பெண்ணை தஞ்சாவூரில், அந்த சிதையிலிருந்து தப்பித்து வந்த பெண்ணை அன்றைக்கு இருந்த ஆங்கில அதிகாரி பார்க்குறார். இது எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி தங்களை உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறவர்களுடைய சாஸ்திரங்களின் படி தான் அது ஆரம்பிக்குது. அடுத்து மன்னர்களுக்கு வருது. அதனால தான் பெருங்கோப்பெண்டு தீப்பாய்ந்தார், வானவன் மாதேவி தீப்பாய்ந்தார் அப்படின்னு படிக்கிறோம். அதுக்கு அடுத்து வேளாண் குடிகளுக்கு கொஞ்சம் வந்துருக்குது, இடைச்சாதிகள், அவ்வளோதான். ஆனால் இதை வந்து அப்போ 1810-20 இதுக்கு எதிர்ப்பு நடக்குது. அந்த எதிர்ப்பை எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னால், வெள்ளை அதிகாரிகள் சொல்கிறாங்க இது தப்பு தான் அப்படின்னு. ஆனால் இது வந்து எங்களுடைய மத உரிமை, இது எங்கள் சாஸ்திர உரிமை, நீங்கள் இதில் தலையிடக்கூடாது என்று ஆங்கிலேயர்களோடு மல்லுக்கு நின்னவங்க யாருன்னா வைதீக பார்ப்பனர்கள். இப்போ எதிர்ப்பே யாருக்கு வந்ததுன்னா, வெள்ளக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் வரல, இந்த சமூகத்திலேயே பழமையை ஆதரிப்பவர்கள், அதை மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள், அப்படி வந்தவர் தான் ராஜாராம் மோகன் ராய். இதுக்கு இன்னொரு காரணம் என்ன, இதை பின்பற்று செய்வதற்கு குழந்தை திருமணம், அதையும் எழுதியிருக்காங்க, பால்ய விவாகம், காமாட்சி பாட்டியோட குழந்தை அந்த அஞ்சாவதாக பிறந்த அந்த மகாலட்சுமிக்கும் குழந்தை திருமணம் நடக்குது. ஆனால் அந்த திருமண பேச்சு நடக்கும் போதே பாட்டிக்கு வந்து கனவு வருது. அந்த கனவில் வந்து இவங்களை உட்கார வச்ச அந்த துணி துவைக்கிற கல் மேலே அந்த பேத்தியை உட்கார வச்சிருக்கிறாங்க. இவங்க இந்த பாட்டி போய், அடி பாவி எனக்கு இது நடந்தது, இந்த குழந்தைக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைய பிடிச்சி இழுக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்கள் செஞ்சே தீருவோன்னா அதை செய்கிறதுக்கு சுற்றி இருக்கிற பாட்டிங்க அந்த பக்கம் இழுக்கிறாங்க. இப்படி இழுக்கிற போராட்டத்தில் இந்த காமாட்சி பாட்டியினுடைய தலை வந்து கல்லில் இடித்து மண்டை உடஞ்சி தான் செத்துட்டதாக கனவு காண்றாங்க. அப்போ இது வந்து அடுத்த அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நினைத்த அந்த பாட்டி மாதிரி இருக்கிறவங்க இருந்தாங்க. அந்த குழந்தை திருமணத்தை தடுக்கணும் என்று தனிநபர் மசோதாவாக எழுதி 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 சலித்த டாக்டர் ஹர்பிலா சாரதாங்கிறவரும் அதே சமூகத்தில் பிறந்தவர் தான். அவரை எதிர்த்து பாராளுமன்றத்தில் மிக பெரும் குரல் எழுப்பிய வைதிகர்களும் அதே சமூகத்தில் பிறந்தவர்கள் தான். நீங்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சி பற்றி பேசும்போதெல்லாம் அவங்க வந்து இந்தியர்களுடைய மதத்தில் தலையிட்டார்கள்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மதத்தில் என்ன தலையிட்டாங்க, முக்கியமாக மூன்று கருத்துக்களில் மூன்று செய்திகளை பழக்க வழக்கங்களில் தலையிட்டாங்க. ஒன்று, உடன்கட்டை ஏறுவதை ஒழித்தது. ரெண்டாவது, பால்ய விவாகத்தை ஒழித்தது. மூன்றாவது, தேவதாசி பழக்கத்துக்காக குழந்தைகளை விற்பதும் வாங்குவதும் குற்றம் என்று அறிவித்தது. மூணு ரொம்ப முக்கியமான பண்பாடு பாருங்கள். அதனால் எங்கள் மதத்தில் இவங்க தலையிடுறாங்க, வேறு எதுலேயுமே அவங்க தலையிடல.
அடுத்து அவங்க தலையிட்டது என்பது பொதுப்பள்ளின்னு வரணும். பள்ளிக்கூடம் வந்து அக்ரஹாரத்து திண்ணையில் இருக்கக்கூடாது, பொது இடத்துல நடக்கணும், எல்லாரும் வரணும், அவ்வளவுதான். இவையே மதத்திற்கு எதிரான கருத்துக்களாக பார்க்கப்பட்டன. ஆனாலும் இன்னொருத்தர் இருந்தார், இப்போ இந்த பெண்களை அவர் உடன்கட்டை ஏறத தடுத்துட்டாரு, பால்ய விவாகத்துக்கு சட்டம் வந்துருச்சு, ஆனால் விதவையாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? காமாட்சி பாட்டி மாதிரி மூன்றாம் பிழக்கடையில் அடைக்கப்பட்டு அடுத்த நாள் சின்ன பொண்ணு வெளியில் வரவே முடியல, யாருமே இல்லாத நேரம் வெளியில் வந்து அந்த பொண்ணு வளர்த்த அந்த பூச்செடி அதெல்லாம் பார்க்குறாங்க. அந்த துளசி செடி மேலே ஆசையாக இருக்குது, அதில் ரெண்டு இலையை பிச்சு மணந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அந்த மாமியார் பார்த்து, சனியனே மூதேவி எதுக்கு வெளியில் வந்த? துளசி வந்து நீ வரலாமா, பக்கத்தில் வரலாமா, அது பட்டு போயிடாதா, அது புனிதமானது இல்லையா, அதனால் போ உள்ள, அந்த மூணாம் பழக்கடையை தாண்டி நீ வெளியில் வரக்கூடாது அப்படின்னு அந்த மாமியார் போட்ட அந்த உத்தரவு கடைசியாக அவங்க உயிர் பிரிந்து மேலே கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு போச்சு. அங்கே தான் அவங்களுடைய கற்பனை, ஜெயஸ்ரீ வந்து ஒரு எழுத்தாளராக செஞ்ச கற்பனை அதுதான். அதை அது அதை அந்த இருந்தால் தானே அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த உணர்வு பூர்வமாக அதை சொல்ல முடியுது. அப்படி இந்த எல்லா தடையும் தாண்டி அந்த பாட்டியுடைய அந்த ஆன்மா வந்து அப்போ தான் வந்து அந்த பிழக்கடை அறையிலேருந்து கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு தான் வெளியில் போக முடியுது, தலவாசல் வழியாக வெளியில் போக முடியல. சரி, அது நடந்துருச்சு. அப்புறம் மகாலட்சுமி என்னன்னாங்கலாம் தெரியாது, பாட்டி சத்தத்தோட கதை கதை முடிஞ்சிருது. அப்போ இப்போ எதுக்கு இதை எழுதுறீங்க அப்படிங்கும்போது, இப்படி இருந்த சமூக பழக்க வழக்கங்கள் மாற்றப்பட்டு எந்த காலத்தில் எப்படி மாற்றப்பட்டன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நம்ம நிறைய பேர் வந்து நினைக்கிறோம், இதை வந்து இப்போ ராஜா ராம்மோகன் ராய், ஹர்பிலாஸ் சாரதா போல ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்ற ஒருவர் இருந்தார். அவர் தான் வந்து விதவை மறுமணம் பற்றி நிறைய பேசினார், நடவடிக்கை எடுத்தார். இவங்கள்லாம் இருந்தாங்க. இன்றைக்கு அவர்களுடைய தொடர்ச்சியாக அல்லது அந்த கருத்துக்களை பரப்புவதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறதா? அவர்கள் காலத்திற்கு பிறகு அந்த செயல்கள் தொடர்ந்து நடக்கிறதா, அதுக்கான ஏற்பாடு இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏனென்றால் அவர்கள் தனி நபர்களாக, சீர்திருத்தவாதிகளாக அதை செய்தார்கள். அப்போ இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது தந்தை பெரியாரின் காலகட்டம் என்பது, இந்த விதைகள் தூவப்பட்ட பிறகுதான் தந்தை பெரியார் வருகிறார். அவர் சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்குகிறார். அதுக்கு முன்னாலேயே அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை அவரே எழுதும்போது, தன்னுடைய தங்கை மகள், அவருக்கு 7-8 ஒரு செல்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தையினுடைய கணவன் இறந்து விட்டான். இந்த காட்சியை இதை எழுதும்போது பெரியார் பொது வாழ்க்கைக்கு வரல, சமூகத்தில் ஒரு நல்ல உயர்ந்த மனிதராக தான் இருக்கார். அந்த நிகழ்வை எழுதுகிறார். அப்போ வந்து அந்த தங்கை மகள், நாங்கள் போன உடனே அதை எல்லாரையும் விட்டு இவரை பார்த்து, தன் தலை தரையில் இடிபட மடேர்னு விழுந்து, மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் கேட்டேனா அப்படின்னு அழுகிறாங்க. அந்த குழந்தை அழும்போது பெரியார் எழுதுகிறார், அந்த குழந்தையை பிடித்து தூக்கும் பொழுதே இதற்கு இன்னொரு திருமணம் செய்து வைத்து விடுவது என்ற முடிவுடன் தான் நான் தூக்கினேன். அதே போல வீட்டு எதிர்ப்பையெல்லாம் மீறி அந்த குழந்தைக்கு மறுமணம் செய்து வைத்தேன் என்று அந்த பின்னணியிலிருந்து அவருடைய பொது வாழ்க்கை தொடங்குது. அப்போ சுயமரியாதை இயக்கம் 1925 வரும்பொழுது அவரோடு இணைந்து மூவலூர் ராமாமிர்தத்தம்மையார்லாம் வர்றாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் சுருக்கமாக பேசணும்னு தான் நினைக்கிறேன், சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த பழக்கங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு பேர் இருக்குது, அது வந்து ஜாதி பழக்கம், நம்ம வழக்கம். இது ரொம்ப கோடு வேர்டு இருக்குது. நாங்கள்லாம் அப்படி இல்லை. எங்கள் பக்கமெல்லாம், உங்கள் பக்கம் என்ன, வடக்கா தெற்கா? எங்கள் பக்கமெல்லாம், எங்கள் ஊர்லெல்லாம், எங்கள் குடும்பத்துலலாம் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாமே ஜாதி வழக்கம், குல ஆச்சாரம், ஜாதி தர்மம் அப்படிங்கிறது தான். இந்த குல தர்மத்தை மீறிவிட்டால் அது பெரும் கொடுமையாக இந்த 3 சமூகங்களாலையும் பார்க்கப்படுது.
பார்ப்பனர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், இவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இடைச்சாதிகள், இவங்க எல்லாருமே இந்த நம்பிக்கை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க, ஜாதி தர்மம்னு. அப்படிதான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா பார்த்தா எல்லா ஜாதியிலையும் அதே எண்ணம் இருக்கு. மேலையா இருந்தாலும் கீழையா இருந்தாலும் இது நம்ம ஜாதி வழக்கம். அப்ப வேற பொண்ணு, நம்மை விட உயர்ந்த படிநிலையில இருக்கிற பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலும் அவ பழக்கம்னு பாக்குறதுல இங்கே இதுதான் பழக்கம். ஏன் இது எங்க பழக்கம்? அப்ப நீ இங்க இதை தான் பின்பற்றணும் இப்படின்னு சொல்றது இருக்கு. இதை மீறுகிறவர்களை என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேவதாசிகளாக பெண்களை ஆக்கக்கூடாதுன்னு போராடிய மூவலூர் ராமாமிரதம் இந்த ஜாதியை கெடுக்கிறாங்க. அந்த அம்மாட்ட பொண்ணுங்களை பேச விடாதீங்கன்னு சொல்றாங்க. நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட பேசினா இந்த அம்மா மனசை மாற்றி அவங்கள கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுருவா, ஜாதி தர்மம் கெட்டு போயிடும் அப்படின்னு பிள்ளைங்களை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி ஒரு பொண்ணை வந்து இவங்க கல்யாணம் பண்ணுறக்கா கூட்டு போகிறாங்க. அந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டதாக தாசி தங்கம் ப்ராசிக்யூஷன் கேஸ் ஒன்று இருந்திருக்கு. அவர் கடத்தப்பட்டார், கொலை செய்யப்பட்டார்னு இவங்க மேலே கொலைகேஸே போட்டாங்க. அந்த கேஸ் விசாரணைக்கு வரும்போது நிஜமாவே நம்ம இப்போ சினிமாவில் பார்க்குற மாதிரி இந்த அம்மா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் நிறுத்துறாங்க. யாருமா நீனா? நான் தாங்க அந்த தங்கம். அப்ப நீனா உன்னை கொண்டுட்டாங்கன்னாங்களே? இல்லைங்க, அங்கே இருந்துருந்தா கொண்டிருப்பாங்க, தப்பிச்சு வந்துட்டேங்கன்னு அந்த பொண்ணு வந்து கோர்ட்டில் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இவங்க செயல்படுறதுனால அவங்க சொந்தக்காரங்க பார்த்து முடிவு பண்ணி ஒரு வீட்டுக்கு இவங்களை கூப்பிட்டு நல்லா பேசி சாப்பாடெல்லாம் போட்டு பாயசம் கொடுக்குறாங்க. அந்த காலத்துலேயே பாயசம் குடிச்சிட்டு அவங்க வீட்டை விட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போக போக வயிறு எரியுது, அமிலம் மாதிரி எரியுது. சந்தேகப்பட்டு போய் மருத்துவமனைக்கு போகிறாங்க. சோதனை செஞ்சால் அவங்களுக்கு வந்து நஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு பாயசத்தில். இது ஒன்று வச்சுக்கோங்க. இது எந்த சமூகம்? இசை வேளாளர் சமூகம். நம்முடைய காரைக்குடி பகுதியில் மிகப்பெரிய சுயமரியாதை வீரர் காரைக்குடி ராமசுப்பையா. அவர் பேர் உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். அவர் வந்து அந்த இடத்துல ரொம்ப புரட்சிகரமாக நடந்துக்கிறாரு. அவங்க செட்டியார் பெண்களாக இருந்தாலும் பெண்கள் வந்து செருப்பு போட்டுக்கிட்டு தெருவில் நடக்கக்கூடாது, புருஷன் கூட கொடை பிடிச்சிக்கிட்டு போகக்கூடாது. அவர் இதையெல்லாம் செய்ய வைக்கிறாரு தன் மனைவியை. இதுக்கு மேலே அந்த அம்மா விசாலாட்சி அவங்க வந்து சுயமரியாதை மாநாட்டில் போய் பேசுகிறாங்க. ஐயோ, ஒரு பொம்பளை போய் மாநாட்டில் பேசுகிறது, அதுவும் நம்ம செட்டி வீட்டு பழக்கம் அப்படின்னு வேறு அவங்க சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சடங்கு நடக்குது. பிராமண போஜனம்னு ஆண்டுக்கு ஒரு முறை பார்ப்பனர்களை அழைத்து சாஸ்திரங்கள் செய்ய வச்சு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து இவங்க குடும்பமாக அவங்க காலில் விழுந்து கும்பிடுவாங்க. இதை வந்து ராமசுப்பையா எதிர்க்கிறார். எதிர்த்து என்ன பண்ணுறாரு, கலெக்டர்கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுக்க போகிறார். அப்படி போகும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆட்கள் வந்தால் இவர் தடுப்பாருங்கிறதுனால பாருங்கள் என்னென்ன நடந்திருக்குன்னு. இவரை அடிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே அடியாட்களை கொண்டு வராங்க. வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நாளைக்கு சடங்கு நடக்க போகுது, நாளை காலையில் அடியாட்கள் முன்னாடியே வந்துடுவாங்க, இது தெரிஞ்சிருச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, கலெக்டர்கிட்ட போய், அப்போ கலெக்டர் தான் மேஜிஸ்ட்ரேட், அவர்கிட்ட போய் மனு கொடுத்து இந்த சடங்கு நடத்தக்கூடாது, அந்நியர்கள் வரக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸ்டே ஆர்டர் அந்த காலத்திலேயே. அப்போ வீட்டுக்கு வெளியாட்கள் வரும்போது இவர் அதுக்கு தான் தடை வாங்குறாரு. ஆனால் இந்த சடங்கு செய்கிறதுக்கு சாஸ்திரம் பண்ணுறதுக்கு பார்ப்பனர்கள் வரும்பொழுது அதையே காமிச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே வெளியாட்கள் வரக்கூடாது அப்படின்னு கலெக்டர் உத்தரவு கொடுத்துருக்காரு, நீங்கள் வர முடியாதுன்னு. அவங்க ஒத்துக்கிட்டு திரும்பி போயிடுறாங்க. ஐயோ, பிராமண போஜன சடங்கு நடத்தாமல் நீ பண்ணிட்டியே, நம்ம ஜாதி தர்மமே கெட்டு போச்சு அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க திட்டுறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கே வர வேணான்னு இவர் வெளியில் மனைவி குழந்தையோட வெளியில் போகிறார். ஒரு வேலைக்கார பொண்ணு கூட இருக்குது. இன்னொரு வீட்டில் இருந்து இரவு வர்றாங்க. அங்கேயே சாப்பிட்டு வர்றதுனால இவங்களுக்கு வந்து பசி இல்லை, வந்து எல்லோரும் படுத்துடுறாங்க. அந்த வேலைக்கார பொண்ணு இருக்கே, அதுக்காவது ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எழுப்புறாங்க. அந்த பொண்ணும் எனக்கு வேணான்றுச்சு. பையன், சின்ன பையன், வேண்டாம் சாப்பாடு, எல்லோரும் தூங்கிட்டாங்க.
காலையில் எழுந்து இவர் வழக்கம் போல் நீராரம் குடிக்கிறதுக்காக சோத்தை களைஞ்சி தண்ணியை ஊற்றுறார். குடிக்கும்போது பார்த்தா வாடை வருது. என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு வச்சிடுறாரு. போய் சோதனை பண்ணி பார்த்தா சாப்பாட்டில் விஷங்கள் வந்திருக்கு. எங்கே? சொந்த வீட்டுக்குள்ளே. அந்த அவருடைய மகன், அந்த சின்ன பையன் யாருன்னா இயக்குனர் எஸ்பி முத்துராமன். அவங்களுடைய அடுத்த பையன், கடைசி பையன்தான் பேராசிரியர் சுபவீரபாண்டியன். அதாவது இந்த இயக்கமோ இந்த வரலாறோ சும்மா வந்துடல. நிறைய பேர் இன்னைக்கு வந்து தெரியாமல் இந்த வரலாறு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள், நெருக்கடி, போராட்டம், உயிருக்கே சொந்த வீட்டிலையே பாதுகாப்பு இல்லை, அப்படி வளர்ந்தது தான் இந்த இயக்கம். அதனால தான் இந்த வேலைகளை துணிச்சலாக செய்ய முடிந்தது. அப்போ விதவை பெண்கள், அவங்க வந்து அன்னை நாகம்மையாருக்கு ஒரு கடிதம் போடுறாங்க. அம்மா, இந்த மாதிரி இருக்குது, நான் வந்து இந்த நிலைமையில் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, நீ புறப்பட்டு வா அப்படின்னா ஈரோட்டுக்கு போய் நாகம்மையாரிடம் அடைக்கலமாகறாங்க. அடுத்து அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்படி நடக்கிற முதல் சுயமரியாதை திருமணத்தில் விதவை திருமணம் வந்து சிவகாமி சிதம்பரனாருடைய திருமணம். தமிழறிஞர் சாமி சிதம்பரனார், அவரை வந்து தமிழ் படித்த எல்லாருக்கும் தெரியும். அவருடைய இணையரான சிவகாமி அம்மா வந்து அவங்க வேறு சமூகம், அதெல்லாம் அது இல்லாமல் அவங்க விதவை. இது வந்து ஒரு, இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா பெரியாருடைய வீட்டு முன்னால் நடக்குது, பந்தல் போட்டு நடக்குது. ஒரு இந்த மாதிரி ஒரு திருமணத்துக்கு மாப்பிள்ளைய வரவிடாமல் அவங்க வீட்டில் அடைச்சி வச்சுட்டாங்க. கடைசியாக சாயங்காலம் திருமணம், ஒரு 3 மணிக்கு வந்து சேர்றாரு மாப்பிள்ளை தப்பிச்சு. அது விருந்து பெரியார் வீட்டில் நடக்குது. இப்படி நடந்து அது ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்திய பிறகுதான் மற்றவங்களுக்கும் தைரியம் வருது, நம்ம செய்யலாம். அந்த மாற்றம் எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு அவங்களால இதை வெளிப்படையாக சொல்ல முடியாட்டியும், நம்முடைய ஈவி கல்யாணி மருத்துவமனை வரலாற்றை எடுத்து பார்த்தா, டாக்டர் கல்யாணி அவர்கள் விதவையாக வீட்டில் இருக்க வேண்டிய நிலை, ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாரு என் மகள் வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்கள டாக்டருக்கு படிக்க வச்சு எவ்வளோ பெரிய மருத்துவமனை, எவ்வளோ பேருக்கு வந்து அது சேவை செய்யுது. அப்போ இந்த மாற்றங்கள் எங்கே முன்னால் போய் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா பார்ப்பன சமூகத்தில் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்றைக்கு சொல்லுவாங்க இல்லைங்க பாரதியார் பாடினாரு. பாரதியாரையே அவங்க ஏற்றுக்கல முதல்ல. பாரதி பாடினதுனாலையா மாற்றத்தை ஏற்றுக்கிட்டாங்க? பாரதியாரை மகாகவின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னவங்கள்லாம் பார்ப்பனர்கள் தான். பாரதியார் மகாகவி அப்படின்னு தூக்கி சுமந்தவர் பொது உடைமை சிந்தனையாளரான ஜீவா அவர்கள். அவர் தான் அந்த பாரதி மணிமண்டபத்தையே உருவாக்கியவர். எட்டயபுரத்தில் மணிமண்டபம் உருவானவுடனே பெரியவங்கள்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. ஏன்னா இப்போ பாரதி நம்மளவா, அவர் செத்தப்போ இன்னைக்கு வரைக்கும் பட்டிமன்றம் நடக்குது. கூட போனவங்க 10 பேரா 11 பேரா, அந்த 11வது நபர் யாரு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பட்டிமன்றம் நடக்குது. அதையும் தாண்டி ஒரு செய்தி, நான் வந்து இதை கேலிக்காக கூட சொல்லலை, அவர் பாடிய அந்த சீர்திருத்தத்தை அன்றைக்கு அந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதான் உண்மை. அவருடைய துணைவியாருக்கு, மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்த சொன்ன பாரதியாருடைய துணைவியாருக்கே இந்த சடங்குகள் நடந்தன. இதை அவருடைய கொள்ளு பேத்தி பதிவு செய்திருக்கிறார், கட்டுரையாக ஆங்கில ஏடுகளில் வெளிவந்திருக்கு. அப்போ அந்த சமூகத்தில் இதை இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிற துணிச்சல் எப்படி வந்ததுன்னா, தந்தை பெரியார் உருவாக்கிய அந்த அதிர்வலைகள். அப்போ பெரியாரே சொல்லுகிறார், நீங்கள் பார்ப்பனர்களை பற்றி நான் சொல்கிறதில் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு ஏங்க அவ்வளோ வெறுப்பு, அவங்க படிக்கக்கூடாதா, நீங்கள் எப்படி சொன்னதுனால தான் அவங்க வெளிநாடு போயிடுறாங்க, இங்கே அங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, இப்போ என்ன செய்வீங்க அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அப்போ பெரியார் சொல்லுகிறார், இவ்வளோதானே நீங்கள் என் கருத்தை புரிஞ்சுக்கிட்டது, எனக்கு வந்து பார்ப்பனர்கள் அறிவாளிகளாக, தொழிலதிபர்களாக, உயர் பதவியில் இருப்பவர்களாக, பணக்காரர்களாக இருக்கக்கூடாது என்பது என் கொள்கை அல்ல. நீ பிராமணனாகவும் நான் சூத்திரனாகவும் இருக்கக்கூடாது, நாம் இருவரும் மனிதர்களாக இருப்போம்.
இவ்வளோதாங்க நான் சொல்கிறேன், இவ்வளோதான் சொல்கிறேன். என்னுடைய கருத்துக்கு மட்டும் பார்ப்பனர்கள் சற்று ஆதரவளித்திருந்தால் இந்த சீர்திருத்தங்களை நான் வேகமாக சாதித்திருப்பேன். அன்னைக்கு அவங்க வந்து அதுக்கு முட்டுக்கட்டை இட்டார்கள். ஆனால் அந்த மாற்றங்கள் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி ஏற்றுக்கும் போது ரெண்டாவது நிலை வர அந்த உடன்கட்டை ஏறதும் முன்னாடியே நின்றுச்சு. ஆனால் அப்படி நீ சாகலையா, உன்னை உயிரோடு சாகடிக்கும். அதுக்கு தான் வந்து தலையை மொட்டையடித்தது. அந்த அந்த உடை, அந்த புடவை அவங்க தமிழ்ச்செல்வன் படித்து கட்டினார் பாருங்கள், அந்த காவி உடை அது வந்து எருமைசாணி கலரில், அதுவும் காஞ்சி போன எருமை சாணி நிறத்தில் அரக்கு கலரில் ஒரு பார்டர் வச்சு நார்மடி புடவை என்று அதுக்கு பேர் வச்சு, அது சாதாரண 9 கஜ புடவை அல்ல, அது தனியாக நார்மடி புடவை. அப்புறம் சின்ன வயசில் அந்த பெண்களை பார்த்தவர்களுக்கு தெரியும், அவங்க வந்து சிடு சிடு சிடுன்னு திட்டுவாங்க, சிடு சிடும்பாங்க. அப் நாங்கள்லாம் போனால் இப்படி ஒத்தி ஒத்திப்போ ஒத்திப்போன்னு போவாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் போய் இடிச்சிட்டு போகிற மாதிரி போவோம். அது சின்ன பசங்களில் அவ்வளோதான் நமக்கு. இது ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, அப்புறம் பார்த்தா அவங்க வீட்லேயே அப்படி தான் பண்ணுவாங்க. பட்டுக்காத பட்டுக்காத அப்படின்னு அம்மா கிட்டே பட்டுக்கலாம், மற்றவங்கள்ட்ட போகலாம், பாட்டி கிட்ட அப்படி பட்டுக்க கூடாது. அப்போ அதை வந்து நமக்கு தெரியாது. இதை வந்து ஜெயஸ்ரீ எழுதுகிறாங்க, சின்ன வயசில் பார்த்த அந்த ஒரு பாட்டி, மொட்டை பாட்டி, அவங்கள தூரமாக பார்த்தப்ப நேருக்கு நேராக கூட பார்க்க முடியாது, அவங்களும் தலையை குனிஞ்சிட்டு தான் போகணும். அதில் சில செய்திகளை வந்து ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, அந்த பாட்டி வந்து ஜாக்கெட் போட முடியாது இல்லையா, நார்மடி புடவை தான், அதனால் தன்னுடைய மார்புகள் தெரிந்து விடாமல் இருப்பதற்காக உடம்பை கூண் போட்டு கொண்டு தன்னையே குறுக்கி கொண்டு யாருடைய முகத்தையும் நேருக்கு நேராக பார்க்காமல் அவங்க பாட்டுக்கு அந்த கோயிலுக்கு போய், அது ஒரு இடம் தான் அவங்க போகிற இடம். அப்போ அந்த பாட்டி ஏன்ப்பா அப்படி போகிறா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சின்ன வயசில் சொல்கிறாரு, அவ பெரியவா சாமி மாதிரி அவளை தூரத்தில் இருந்து தான் பார்க்கணும். எவ்வளோ தந்திரம் பாருங்க இது. அவங்க பெரியவங்க சாமி மாதிரி நீங்கள் தூரத்தில் இருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன வயசில் கேட்ட அந்த பொண்ணுக்கு தனக்கு இந்த நிலைமை வரும்போது தான் இதை ஏன் சொன்னாங்க அப்படின்னு புரியுது. ஆனால் அன்னைக்கு அந்த பாட்டிக்கு அதை மாற்றுகிற வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, பெருங்கோ பெண்டு சொன்ன இல்லையா, அந்த பாண்டியன் மனைவி, அவங்க வந்து உடன்கட்டை ஏறுறேன்னு வரும்பொழுது புலவர்கள் அறிஞர்கள்லாம் வந்து தடுக்கிறாங்க. அந்த வேறுபாடு தான், சாஸ்திர ரீதியாக பார்ப்பன வைதிகர்கள் தடுக்க மாட்டாங்க, அதை ஆதரித்தாங்க, இன்னும் சொன்னால் வலியுறுத்தினாங்க. இந்த தமிழ்ச்சான்றோர்கள் அது தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு பாட்டு, ஒரு சங்கப்பாடலில் சொல்கிறாங்க, பல்சான்றீரே பல்சான்றீரே, எவ்வளோ அறிஞர்கள் நீங்கள், செல்க என சொல்லாது ஒழிக என்று சொல்லுகிறீர்கள். அதாவது நீ போன்னு சொல்லாமல் இந்த பழக்கத்தை ஒழிச்சிருன்னு சொல்லுகிற பொல்லா சூழ்ச்சி பல்சான்றீரே. இங்கே எவ்வளோ சூதுக்காரங்க தெரியுமா. ஏன் நான் வந்து பத்தி இதில் போய் சாகாமல் உயிரோடு இருந்து இந்த வெள்ளரிக்காயை பொழந்த மாதிரி அரிசி வெள்ளை வெள்ளையாக பானையில் வெந்து அடியில் கிடக்கும், அந்த அடியில் கிடக்கிற வெள்ளை சோறு, அதில் நெய் எதுவும் கிடையாது, வெறும் வெள்ளை சோறு, அந்த சோற்றை பிழிஞ்சி வச்சு உப்பு போடாமல் சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன கல் பாவின தரையில் பாயில்லாமல் படுத்து புளி போட்டு கடைஞ்ச ஒரு கீரை, உப்பு இல்லாமல் புளி போட்டு கடைஞ்ச கீரை, அதை மட்டுமே சாப்பிட்டு நான் வந்து சாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சாகிற வரைக்கும் இப்படி இருக்கணுமா, இதை விட நான் நெருப்பில் போயிடுறது நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நெருப்பில் பாஞ்சிட்டாங்க. அந்த வாழ்க்கையைத்தான் காமாட்சி பாட்டி போன்றவர்கள் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அதை தான் அவங்க சொல்லி, இது பெரிய புத்தகம்லாம் இல்லை, நம்ம படிக்கணும்னா ஒரு 2 மணி நேரத்தில் உங்களால் படிச்சிட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வேகமாக அவங்க சொல்கிற அந்த முறையை அப்படி ஓடுது. அப்போ அதுதான் ஒழிஞ்சு போச்சே அப்படிங்கும்போது நம்முடைய ஜெயஸ்ரீக்கு வந்து அவங்க நடைமுறையில் பார்த்த நாங்கள் முன்ன சொன்ன அந்த உதாரணங்கள்லாம் வருது. அப்போ ஏன் இந்த பழக்கம் இன்னும் இருக்குது? அப்போ பெரியார் மீண்டும் ஒரு முறை பிறக்க வேண்டுமா?
பிறக்க முடியுமா? அது எப்படி நடக்கும்? அப்போ என்ன செய்யணும்? நாமே அந்த பழக்கத்தை ஒழிக்க வேண்டும். ஒழிக்கணும்னா இப்படி உண்மையை உடைச்சி எழுதணும், பேசணும். எனவே இன்னொரு பெரியார் பிறக்க வேண்டும் என்று நினைத்து காலத்தை கழித்து விடாமல் நான் நினைத்ததை எழுதிவிட்டேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஜெயஸ்ரீனுடைய துணிவுக்கு எத்தனை பாராட்டுகள் கொடுத்தாலும் தரும். இதுக்கு முன்னால தந்தை பெரியார் நூற்றாண்டு விழாவின் போது ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு சிறுகதை எழுதியிருந்தார். அந்த சிறுகதைக்கு பேர் வந்து இந்த யுகம் பூத்து குலுங்குமடி அப்படின்னு தலைப்பு. அதில் இதே மாதிரி ஒரு பாட்டி அவங்க செய்கிற அந்த கொடுமையை பார்த்து அந்த பேத்திக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்கும். ஆனால் கடைசியாக அந்த பேத்திக்கு வந்து இதே நிலை வரும் பொழுது அவளுக்கு மறு திருமணம் ஏற்பாடு நடக்குது. அப்போ அந்த பாட்டி தான் திட்டுவாங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டி அந்த பொண்ணோட முகத்தை பிடிச்சி அந்த கன்னத்தை வழித்து இந்த யுகம் பூத்து குலுங்குமடி அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இதை ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருந்தார். அப்போது அந்த பெண்கள் வெளியில் வந்து பேசினாதான் இதனுடைய உண்மை தன்மையும் மாற்றங்களும் புரியும். ஆனால் நம்முடைய பார்ப்பன சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இவ்வளவு கொடுமைகளை செய்கிற அந்த ஜாதி உங்களுக்கு பெரிதாக தெரிகிறது. இந்த கொடுமையிலிருந்து உங்களை மீட்க வேண்டும் என்று சொன்ன பெரியார் எதிரியாக தெரிகிறார். அப்போ ஏன்னா ஜாதிக்குள்ள அவர்களுக்கு கொடுமை நடந்தாலும் ஒரு பார்ப்பன பெண்ணாக சமூகத்தில் கிடைக்கிற மரியாதை, அந்தஸ்து, இது வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்குது. அப்போ இதை விட்டுறக்கூடாது. அப்படின்னா இதை விட்டுறக்கூடாதுன்னா இது பேக்கேஜ் தானே? அப்போ பேக்கேஜ் தான் புரியாமல் தானே நீங்கள் சுமக்கிறீங்க? அது வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. மற்றபடி அவங்கள நம்ம மாறுபட்டு வெறுத்து அப்படி சொல்லலை. இந்த மாற்றங்களுக்கு நீங்கள் அதனை வெளிப்படையாக பேச முன்வரணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம பெண்களுக்கு அது என்ன காரணம்னு தெரியாது. ஒரு விதமான போக்கு ஒன்று உண்டு. எப்படின்னா, எப்படி பார்ப்பன பெண்களால் இந்த மாற்றங்களுக்கு காரணம் பெரியார்னு வெளிப்படையாக சொல்ல முடியலையோ, அதை போலவே மற்ற சமூக பெண்களை பார்த்திங்கன்னா எல்லாரை பற்றியும் பேசுவாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரை வந்து மனசார பாராட்டி பேச மாட்டாங்க. யார்? அவர்களுடைய திருமண உரிமைகளை, விவாகரத்து உரிமையை, அவர்களுக்கு சொத்துரிமையை, தந்தை சொத்திலே பெண்ணுக்கு பங்கு இருக்கிறது என்று சட்டம் எழுதிய டாக்டர் அம்பேத்கரை பேச மாட்டாங்க. இல்லையே, அவர் ரைட். அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் எந்த சமூக சீர்திருத்தத்தை பற்றி பேசினாலும் இந்த சட்டத்தை உருவாக்குவதற்காக அவர் தன்னுடைய பதவியை துறந்தார், சட்ட அமைச்சர் பதவியை துறந்தார். அவர் ராஜினாமா செய்த பிறகு அவர் கொடுத்த அதே சட்டம் பாட்டு பாட்டாக வந்துச்சு. ஆனால் நம்ம அவரை பற்றியும் பேச மாட்டோம். அடுத்து தந்தை சொத்தில் சமபங்கு கொடுத்தவரை பற்றியே பேசலை, பரம்பரை சொத்தில் பங்காளியாக்கிய கலைஞரை பற்றி பேசுவோமா? ஒத்துக்குவோமா? சொத்துக்கு கேஸ் போடுற பொண்ணுக்கு கூட கேஸ் போடலான்ற அறிவிற்கு உரிமை இருக்குது. ஆனால் இந்த உரிமையை கொடுத்தவர் கலைஞர்னு ஒத்துக்கிறதுக்கு தயக்கம் இருக்குது. அப்போ இதை உடைச்சு பெண்ணுரிமைக்காக பேசியவர்கள், இந்த பெண்களுடைய நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாறி இருக்கு, உயர்ந்திருக்குன்னா அதுக்கு இவங்க எல்லாரும் தான் காரணம். அந்த உண்மையை பார்ப்பன பெண்கள் வெளிவந்து பேசினால் அது இந்த சமூக மாற்றத்துக்கு பெரிய ஒரு உதவியை செய்யும். அந்த பணியை ஆண்களில் சில பேர் செய்திருக்கிறார்கள், சில பேர் செய்திருக்கிறார்கள். வாரா அவர்கள் காலத்தில் தொடங்கி சின்ன குத்தூசி அவர்கள் இருந்தார். அவரெல்லாம் தெரியாதவங்களே, திராவிட இயக்கத்தில் யாருமே இல்லை. அண்மை காலமாக சோழ நாகராஜன் என்ற ஒரு தோழர் மதுரையிலிருந்து பிராமணர்களின் எதிரியா பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகமே போட்டிருக்கிறார். அதே போல் தி ஜானகிராமன் அவர்களுடைய பெண் பாத்திரங்கள் ரொம்ப புகழ்பெற்றவை. அந்த புரட்சிகரமாக அவர் எழுதுவதற்கு அவருக்கு தந்தை பெரியாரின் தாக்கம் இருந்தது என்று பேராசிரியர் கல்யாணராமன் அவர்கள் எழுதுகிறார். இப்படி ஆண்கள் சில பேர் எழுத வந்திருக்காங்க, ஆனால் பெண்கள் முன்வரல. அவர்களில் முதல் பெண்ணாக வந்தது ஜெயஸ்ரீ அவர்களுடைய சாதனை. அந்த முதல் அப்படிங்கிறதுக்கு
இவங்க இல்லாட்டி பெரியார் இல்லாட்டி நாங்கள் படிச்சிருக்க மாட்டோமா? படிச்சிருப்போம். அதுக்கு இன்னொருத்தர் காரணமாக இருந்திருப்பார், அப்போ அவர் பேரை சொல்லுவோம். பெரியார் சொல்லி தான் கேரளாவில் படித்தாங்களா? இல்லை, கேரளாவில் படித்தவங்க நாராயண குருவால் படிச்சிருப்பாங்க, கர்நாடகாவில் படித்தவங்க பசவண்ணரால் படிச்சிருப்பாங்க, அங்கெல்லாம் அவங்க. இங்கே யார் அதில் படித்தோம்? இங்கே எப்படி அது சமூக இயக்கமாச்சு? பெரியாரால் ஆச்சு. இல்லை, பெரியாரை தவிர வேறு யாராலையாவது ஆச்சுன்னா ஆச்சுன்னு சொல்லுங்கள், நம்மளும் சொல்லுவோம், ஆமான்னு சொல்லுவோம். அதை ஏன் நம்ம மறுக்க போகிறோம்? அப்படி சொல்லுவதில் முதல் அடி எடுத்து வைப்பவர்களுக்கு சவால்களும் உண்டு, சாதனைகளும் உண்டு. அந்த சாதனைக்குரிய இடத்தை ஜெயஸ்ரீ அவர்கள் அடைவதற்கு அவருடைய தாயும் குடும்பமும் கணவரும் குறிப்பாக துணையாக இருப்பது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. இந்த நூலினுடைய விலை வந்து 125 ரூபாதான். வெளிநாடுகள்லாம் இந்த மாதிரி புத்தகங்கள் வைக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு டப்பா வச்சிடுறாங்க, உண்டியல் மாதிரி. அது உள்ளே விட்டு எடுக்க முடியாது, காசு போட தான் முடியும். அந்த மாதிரி ஒரு டப்பா வச்சிடுறாங்க. இந்த புத்தகத்துக்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ போட்டுட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே அந்த புத்தகத்தின் விலையை விட கூடுதலாக போட்டுட்டு அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியான முறைகள் வந்து நமக்கு வரணும். அப்படி இந்த நூலை வாங்கி படித்து மற்றவர்களுக்கும் கொடுத்து அதனை பரப்ப வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.